சிவபெருமானை வேண்டி தனியாக அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விசேட அபிஷேக பூஜை இடம்பெற்றது. இந்நாளின் ராகு பகவானின் சக்தியானது நோய் அதிகரிக்கின்ற நாளாக அமைந்திருக்கின்றது. இதனால் விசேடமாக கொரோனாவை எதிர்த்தும் மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் இப்பிரார்த்தனை இடம்பெற்றது. இது பற்றி ஆலயத்தின் பிரதான குரு கருத்து தெரிவிக்கையில். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2020 நான்காம் மாதம் நான்காம் தேதி 2020 நான்கு என்ற எண், அதாவது ராகு பகவானுக்குரிய எண்ணானது இன்று தான். நாலாம் மாதம் நாலாம் தேதி 2020 என்று சொல்வதும் கூட்டெண் நாலு. அதுவும் இல்லாமல் பங்குனிக்கு 22 நாள், அதுகும் நாள். ராகு காலம் என்று சொல்லப்படுகின்ற ராகு நேரம் உதிக்கின்றதும் கூட்டெண் நான்கு. இப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் நோய் நொடிகளை கொடுக்கிற ஒரு கிரகமாக காணப்படுகின்றார். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நாள் வரும்பொழுது இருக்கின்ற நோய் நொடிகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைதான். அப்பொழுது சிவபெருமானை, அதாவது நஞ்சுண்ட கண்டனை இப்பொழுது நாங்கள் வழிபட வேணும். இன்று எல்லாருமே நமக்காக இல்லாமல் நம்மட சுயநலத்தை விட்டு உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும், அதாவது எந்த மத பேதமுமின்றி சிவபெருமானை எல்லாரும் கும்பிட வேண்டும். அதேபோல் நாங்கள் வீட்டில் சிவலிங்கமோ சிவபெருமான்ற படமோ இல்லாதவர்கள் மனதில் சிவபெருமானை நினைத்து, அதாவது அன்பே சிவம் என்று சொல்லப்படுகின்றது, மனதார சிவபெருமானை ஓம் நம சிவாய் என்னும் மூல மந்திரத்தை உச்சரித்தாலே சிவபெருமானை வழிபட்டதற்கான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அதுவும் இன்று கும்பிடும் பொழுது எங்களையும் தாண்டி இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும். சிவபெருமானை எல்லாருமே மனதார கும்பிட்டு கொள்ளுங்கள். ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தனியாயையில் எங்களால் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயமான சிவ பூசை, அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். லோகா சமட்டா சுகினோதி பவந்தி. கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு வேண்டி தனியாய பெவர்லிய கீழ்பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் நேற்றைய தினம் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.